ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. அந்த இருட்டு அறைக்குள் நுழைந்த பல்லவி அந்த குரல் எங்கே இருந்து வருகிறது என்று தன்னை மறந்து தேடி பார்க்க அவளை மற்றொரு குரலும் இடைமறுத்தது. பல்லவி என்றொரு குரல் புதியதாக வர அவள் மெதுவாக திசை திரும்பி பார்க்க, நீயோ உன் உயிரை விட்டு ஆன்மாவை காப்பாத்திக்கோ, அவ நாம நினைக்கிறது போல இல்லை என ஒரு பெண் உருவம் எச்சரிக்கை தர, யாரு யாரு நீ என்ன சொல்ற என பல்லவி தடுமாற, அந்த சிண்டோரா, அவ நாம நினைக்கிற மாதிரி இல்லை, அவகிட்ட இருந்து நீ தப்பிக்க வழி இருக்கு என்ற அந்த உருவம் தீவிரமாக சொல்ல, என்ன வழி என்ன வழின்னு சொல்லு, நான் எப்படி தப்பிக்கிறது என பல்லவி பதற, அதுக்கு நீ சாகணும் என்றது அந்த உருவம். சாகணுமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா நீ சாகணும், ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. வழியா, எதுக்கு வழி? நான் உனக்கு அதை காட்டுறேன், அதுக்கு நீ என்னை நம்பணும். நான் எதுக்கு உன்னைய நம்பணும்? நம்பணும், நீ தப்பிக்கணும்னா நம்பிதான் ஆகணும் என்ற அந்த உருவம் பயமாக சொல்ல பல்லவி சட்டென நிதானமாக யோசித்தாள். இந்த உருவம் என்ன இது என்றவள் அந்த இருளை விட்டு வெளியே வர பார்க்க அதுவோ வேகமாக பறந்து வந்து பல்லவியின் கைகளை பிடித்து கொண்டது. அதை கண்டு பதறி போன பல்லவி, என்ன பண்ற, என் கையை விடு என்று பயமாக கத்த, பல்லவி நீ தப்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு, நாம இப்படி பண்ணாதான் சிண்டோரா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும், அதனால என்ற அந்த உருவம் சொல்லிக்கொண்டே பல்லவியின் அருகே வர ஏதோ இரத்த நடி பல்லவியின் ஆசையை தீண்டியது. அதுவும் அந்த உருவம் அருகே வர வரதான் அதை அதிகமாக உணர்ந்தவள், என்கிட்ட நெருங்காத போயிடு என்று பல்லவி சொல்லி முடிக்கும் முன் சட்டென அவள் முன்னே பிரகாசமாக காட்சி கொடுத்த டைசி தலையிலிருந்து ரத்தம் ஒழுகியபடி, மோகனா தோத்துட்டா, ஆனா நான் தோக்கல, நான் சொல்றத நீ பண்ணேனா சிண்டோரா கிட்ட இருந்து உன் ஆன்மாவை நீ காப்பாத்திக்கலாம் என டைசி சொல்ல, அவள் கோலத்தை கண்டு பல்லவி பயந்தாலும், நான் எதுக்கு நீ சொல்றத நம்பணும், நீதான் செத்து போயிட்டியே என பல்லவி நடுங்க, ஆமா நான் செத்துதான் போயிட்டேன், ஆனா சிண்டோரா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். எப்படி எப்படி, அதை சொல்லு. நான் சொல்றேன், அதுக்கு நீ சாக தயாரா இருக்கணும். அவ எக்காரணத்தை கொண்டோ உன்னை பயன்படுத்திக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ள மனித உருவத்துல வந்துடக்கூடாது, அது நம்ம மனித குலத்துக்கே ஆபத்து என டைசி தீர்க்கமாக சொல்ல, அவ இந்த உலகத்துக்குள்ள மனித உருவத்துல எதுக்கு வரப்போறா, ஏன் என்னென்னவோ சொல்ற, எனக்கு தலை வெடிக்குது என்று பல்லவி தலை வெடிப்பது போல் உணர்ந்து தலையை பிடிக்க, உனக்கு நேரம் அதிகமா இல்லை, நான் சொல்றத கவனமா கேளு, உன் உயிரை விடு, ஆனா உலகத்திலேயே நீ அதிகமா நேசிக்கிற ஒரு உயிரை நினைச்சிட்டு விடு, உன்னை அந்த உயிருக்காகவே உன் உயிரை கொடுக்கறதா நினைச்சுக்கோ என டைசி இறுதியாக சொல்ல, அப்படி பண்ணா தப்பிக்க முடியுமா, இது உண்மையா என்று பல்லவி தடுமாற, இது உண்மைதான், உலகத்திலேயே நீ நேசிக்கிற ஒரு உயிரால மட்டும்தான் சிண்டோரா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் என டைசி கூறிவிட்டு, என்னால இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது, நான் போக போறேன், என் காலம் இந்த பூமியில முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னொரு உலகத்துல ஆரம்பிக்க போகுது, நீயும் உன் ஆன்மாவை காப்பாத்திக்கோ, ஆன்மாவே இல்லாத உயிர் நரக வேதனையை அனுபவிச்சு இந்த பிரபஞ்சத்தோட முடிவில்லாத இருள நீங்காத கைதியா மாறிடும், பல்லவி தப்பிச்சிடு, உன்னை தேடி அவ வர ஆரம்பிச்சிட்டா, தப்பிச்சிடு, ஆன்மாவை காப்பாத்திக்கோ, மரணம் அதனால மட்டும்தான் உன் விடுதலைய நீ வாங்கிக்க முடியும் என டைசி இறுதியாக கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து மறைந்துவிட பல்லவிக்கு உடலெல்லாம் சில்லிட்டு போனது. தப்பித்து கொள்ள மரணத்தையே முடிவாக எடுத்தால் அதன் பின்பு எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இருக்க வேண்டும் என ஒரு நிமிடம் யோசித்த பல்லவி மனதை திடமாக மாற்றிக்கொண்டு ஒரு முடிவை எடுத்தாள். முழு மனதாக உங்க வில்லால இருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருந்தோம், அப்போ டைசி என்னென்னவோ புலம்பிட்டே வந்தா, ஆனா நான் அருண் கூட சண்டை போட்டுட்டு இருந்ததால அதை ஒழுங்கா கவனிக்கல, வெளியே ரோட்லயும் செம்ம டிராபிக், சோ நாங்க எதையும் கவனிக்கல என மேகா சொல்லிவிட்டு அருணை பார்க்க அவன் தொடர்ந்தான், நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான், எனக்கு அதை சொல்லக்கூட தகுதி இல்லை என்றவன் கஷ்டமாக இருக்க, முடிந்தது முடிந்ததுதான், அதை இனி என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது, அதனால விஷயத்த சொல்லுங்க என ரான்சன் கேட்க அருண் ஒரு பெருமூச்சுடன், அப்போ வெளியே செம்ம டிராஃபிக்,
அதனால காரை ஆன்ல வச்சுட்டு தான் நான் மேகா கிட்ட பேசிட்டு இருந்தேன். டைசிய உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பின்னாடி செம்ம சைலண்ட் ஆயிடுச்சு. முதல்ல வாக்குவாதத்துல நாங்க அதை கவனிக்கல, ஆனா ஒரு கட்டத்துல எங்க பேச்சு நின்னப்போ நான் எதர்ச்சியா பின்னாடி திரும்பி பார்த்தேன். என அருண் தயங்க, அங்க என்ன பார்த்த என்று ரான்சன் வேகமாக கேட்க, அங்க அது டைசி இப்போ எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தா, அவளுக்கு பக்கத்துல அது என்னவோ ஒன்னு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. என்ன சொல்றீங்க, அது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா என ரான்சன் பதற, இல்ல சார் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப பதறி போய் மேகாவை அழைச்சேன், ஆனா அவ என் மேல இருந்த கோபத்துல என்னை பார்க்க மறுத்துட்டா. பின்னாடி டைசி முகத்துல ஏதோ ஒரு விஷயம் அமானுஷ்யமா தெரிஞ்சது. அவ என்னை பார்த்து சிரிச்சா. அதுக்கப்புறம் மேகாவை அழைச்சி என்றவன் நிப்பாட்ட மேகாவின் கண்களில் நீர் திரண்டது. அவ என்னை அழைச்சி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா. அது என்னன்னா, அடுத்து சாக போற பொண்ணை நீங்க தடுக்க கூடாதுன்னு சொல்ல சொன்னா. பட் அவ எதை பத்தி பேசுறான்னு எனக்கு புரியல. எஸ் மேகா அப்படி கேட்டதும் இப்போ நாம யார பார்த்துட்டு வந்தோமோ அவர்கிட்ட இதை சொல்லுங்க. அவர் அடுத்த பொண்ணை நிச்சயமா காப்பாற்ற கூடாது, அவ கண்டிப்பா சாகணும், அப்போதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும்னு சொன்னான் என அருண் சொல்ல, இல்ல எனக்கு புரியல, என்னால எப்படி அடுத்து சாக போற பொண்ணை காப்பாத்த முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லையே என ரான்சன் விளக்கமாக வினவ, அதை பத்தி எங்களுக்கும் தெரியல சார், ஆனா இதெல்லாம் ஒன்னா இணைஞ்ச விஷயம், உள்ள தப்பு நடந்தாலும் எல்லாமே பாதிக்கப்படும், நாங்க எல்லாரும் சிண்டோராவால இணைக்கப்பட்டிருக்கோம், அவ மூலையமா தான் எங்களுக்குள்ள ஒரு பந்தம் உருவாகி இருக்குன்னு சொன்னவ, அடுத்து நாங்க நிதானிக்கிறதுக்குள்ள இந்த மரணம் தான் என் விடுதலையின் ஆரம்ப புள்ளின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டா சார் என மேகா சொல்லி முடித்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, நாங்க இதை பத்தி எல்லாம் போலீஸ்கிட்ட ஒண்ணுமே சொல்லல சார், சொன்னாலும் அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க, ஆனா டைசி கடைசியா சொல்லிட்டு செத்து போன அந்த வார்த்தைகள் அதுதான் எங்களை ரொம்ப பாதிக்குது, என்னதான் தீய விஷயமாவே இருந்தாலும் அதுக்காக எப்படி ஒரு பெண்ணை சாக விட முடியும், டைசி சொல்றபடி பார்த்தா உங்களால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும்னு தான் தோணுது, ஸோ ப்ளீஸ் சார் நீங்க அடுத்து சாக போற அந்த பொண்ணை காப்பாத்துங்க, டைசியை தான் எங்களால சேவ் பண்ண முடியல, அந்த பொண்ணாச்சும் நல்லா இருக்கட்டும் என மேகா கேட்டுக்கொள்ள ரான்சனுக்கு இதெல்லாம் ஒரு புதிர் போல இருந்தது. தன்னால் எப்படி அடுத்து சாக போகும் பல்லவியை காப்பாற்ற முடியும் என்று அப்பொழுது வரை அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு வழி இருக்கின்றது என்பதை நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க அவன் யோசனையாக தலையாட்டினான். என்னால் எந்த ப்ராமிஸும் பண்ண முடியாது, ஆனால் இதில் எனக்கு உதவ ஒருத்தர்கிட்ட நான் உதவி கேட்டிருக்கேன், ஒருவேளை அவர் மூலியமா ஏதாவது தெரிஞ்சா நான் அந்த வழியை பயன்படுத்தி எப்படியாவது அடுத்த பொண்ணை காப்பாத்திடுவேன் என ரான்சன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே வீட்டில் கத்தியை கையில் எடுத்து பார்த்த பல்லவி ஒரு சிந்தனையும் இல்லாமல் சரக்கென்று கையை அறுத்து கொண்டு நிதானம் தவறி கீழே உட்கார்ந்து விட்டான். அந்த சர்ச்சில் நுழைந்த ரான்சன் தன்னிச்சையாக நெற்றியில் சிலுவை போட்டுக்கொண்டு அங்கே போடப்பட்டிருந்த மர பெஞ்சுகளில் ஒன்றில் சென்று அமர்ந்து கொள்ள அங்கே சைலண்ட் மாஸ் நடந்து கொண்டிருந்தது. தூரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உலக அநியாயங்களைக் கண்டு மௌனமாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்று அமைதியான பார்வையின் மூலம் வந்திருந்த மக்களுக்கு சொல்லாமல் நம்பிக்கை தந்து கொண்டிருந்தார். அதை பார்த்து பெருமூச்சு விட்ட ரான்சன், உன்னைய எக்காரணம் கொண்டும் பாத்திரக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளாக நினச்சேன், ஆனால் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய போராட்டத்தில் நான் மாட்டிகிட்ருக்கேன், ஸோ ஐ ஹாவ் நோ ஆப்ஷன்ஸ் என்று கூறியவனை திரும்பி பார்த்த அந்த பெண் மர்மமாக புன்னகை செய்தாள். நீ என்னைய விரும்பினாலோ விரும்பலனாலோ நான் உன் உடன் பிறந்தவன் ரான்சன், உனக்கு ஒரு உதவி தேவைனா அதை நான் மறுத்துடுவேனா சொல்லு, எப்படி இருக்க என்றவள் கேட்டபொழுது ரான்சனுக்கு பத்தி கொண்டு வந்தது என்னவோ உண்மை. ஆனால் இருக்கும் நிலையில் தன் கோபம் அர்த்தம் இல்லாதது என்று உணர்ந்து கொண்டவன், ஆக்னஸ் என்னைய பத்தின பேச்சு தேவையில்லை, எனக்கு தேவை ஒரு பதில்தான் என்றவன் விஷயத்தில் மட்டும் கண்ணாக இருக்க, என் தம்பிக்கு முன்னை விட கோபம் வருதே, இன்னும் நீ வளரவே இல்லை ரான்சன், அம்மா நம்மளை விட்டுட்டு போனப்போ எப்படி உன் கொள்கையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தியோ அப்படியே தான் இன்னும் இருக்க, பட் என்னைய பாரு, நான் அதை எனக்காக கொஞ்சம் வளைச்சிக்கிட்டேன், இப்போ எவ்வளோ வெல்த்தியாக இருக்கேன்,
உன்னோட மீடியேட் பண்ணுற பவரால் மக்களுக்கு உதவி மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, அதனால் நீயும் கூட லாபம் பார்க்கலாம். இனிமேலாச்சும் மாறுடா, பேசாமல் என் கூட வந்துடு என்று ஆக்னஸ் எப்பொழுதும் போல் சொல்ல ரான்சனுக்கு அதில் மனம் ஒட்டவில்லை. கேட்டு கேட்டு புளித்து போன ஒரு விஷயம் எவ்வளவுதான் முயன்றாலும் மனதிற்குள் செல்லாது. அதை எண்ணிக்கொண்ட ரான்சனின் உடன் பிறந்த தமைக்கைதான் ஆக்னஸ். அவளுக்கும் அவனுக்கும் சேர்த்துதான் அவன் அன்னை அனைத்தையும் சொல்லித்தந்தார். ஆனால் அவன் நல்லது என்ற ட்ராக்கில் நுழைந்துவிட ஆக்னஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாள். முதலில் சிறு பணத்திற்காக தவறான விஷயங்களில் மீடியமாக மாறியவள் இறுதியில் அதிலே ஊறி போய்விட்டாள். இன்று தான் நினைத்தாலும் திருத்த முடியாத நிலைக்கு சென்றுவிட்ட அக்காவை ரான்சன் வெறுப்பான பார்வை பார்த்து, நான் தான் சொன்னேனே ஆக்னஸ், நாம இப்போ என்னைய பத்தி பேச வரலேன்னு என அழுத்தி சொல்ல அவள் அலட்சியமாக, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஆனா இதுக்காக பின்னாடி வருத்தப்படுவ, ஓகே என்ன பதில் வேணும் உனக்கு என்று சிவப்பு நிற நெயில் பாலிஷ் அடித்த தன் கைகளை பார்த்தபடி கேட்டாள். ஆக்னஸ், சிண்டோரா கிட்ட இருந்து ஒருத்தவங்களை நம்ம காப்பாற்ற முடியுமா என ரான்சன் கேட்க ஆக்னஸுக்கு அப்படி ஒரு பேரதிர்ச்சி. இவன் எதற்காக இதை குறித்து கேட்கிறான் என நொடியில் திடுக்கிட்டவள், உனக்கு ஏன் அது என்றால் காட்டமாய், எனக்கு பதில் வேணும்னு கேட்டனே, அது இதுக்கு தான், சிண்டோரா கிட்ட இருந்து ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா என்றவன் விடாது கேட்க, ரான்சன் நீ ஏதோ மாட்டிக்கிட்டியா என்றவள் அவசரமாக கேட்க, நான் எனக்காக கேட்கல, ஆனால் ஒரு உயிர் இப்போ ஆபத்தில் இருக்கு, அவங்கள காப்பாற்றணும், அதுக்கு தான் கேட்குறேன், ஏதாவது வழி இருக்கா? ரான்சன், இது தேவையில்லாத மரண விளையாட்டு, நீ இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது, ஸோ உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறதில்லை என்று ஆக்னஸ் கூறிய பொழுது அவள் முகத்தில் தம்பி எங்கேனும் சென்று சிண்டோராவிடம் மாட்டிக்கொள்ள கூடாதே என்ற கரிசனை வண்டி வண்டியாக கொட்டியிருந்தது. ஆக்னஸ், ப்ளீஸ் இந்த ஒரு தடவையாச்சும் கொஞ்சம் நல்லவளாக இருக்க பாரு, ஏற்கனவே என் கேர்லெஸ்ஸால் ஒரு உயிர் போயிடுச்சு, ஆனால் இன்னொரு முறை அப்படி நடக்க நான் விடமாட்டேன், நான் எப்படியாவது பல்லவிய சிண்டோரா கிட்ட இருந்து காப்பாற்றணும் என்றவன் உறுதியாக சொல்ல, ரான்சன் இது நீ நினைக்கிற மாதிரி இல்லை, யார் நினைச்சாலும் சிண்டோரா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க மனுஷங்களை காப்பாற்ற முடியாது, ஏன் அந்த கடவுளாலையும் முடியாது, அதனால் வீண் முயற்சி பண்ணாத. இல்லை ஆக்னஸ், என்னால் அவளை காப்பாற்ற முடியும் என ரான்சன் தைரியமாக சொல்ல ஆக்னஸுக்கு பத்தை கொண்டு வந்தது. எங்கே வரும் கோபத்திற்கு தம்பியை ஏதேனும் செய்து விடுவோமோ என்று அமைதி காத்தவள், இங்கே பாரு ரான்சன், நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்ட ஒரே காரணத்தால் தான் நான் எனக்கு இருக்கிற எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன், எனக்கு நீ என்னை மன்னிச்சிட்டியோன்னு சின்ன ஆசை என் மூளையை கட்டி போட்டுடுச்சு, ஆனால் நீ மாறவே இல்லை, ஊருக்கு நல்லது செய்யலாம் தப்பு இல்லை, அதுக்குன்னு உயிரை கொடுப்பேன்னு நீ சொன்னா அதை கேட்டுட்டு பொறுமையா நான் இருக்க மாட்டேன், இங்கிருந்து கிளம்பு முதல்ல, உனக்கு இது வேண்டாம் என்றவள் கோபமாக சொல்ல அவள் முகம் ரத்தம் என சிவந்து போனது. ஆக்னஸுக்கும் நன்றாகவே தெரியும் சிண்டோராவை பற்றி. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை சவுதியில் நடந்த பழங்கால ஆவி பேய் குறித்த ஆர்டிபேக் ஏலம் விடும் இடத்தில்தான் அவளுக்கு சிண்டோரா குறித்து தெரிய வந்தது. எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அதை முதலில் இந்த உலகிற்கு அழைப்பதற்கு ஒரு வழிமுறை உண்டு, அது சிண்டோராவை பொறுத்தவரை ஒரு தோல்பைதான். அந்த தோல்பையுக்குள் அடற்கருப்பு ஆட்டின் இரத்தத்தை நிரப்பி அதில் நடுவில் சிண்டோராவுக்கு காணிக்கையாக தரப்போகும் உயிரின் உயிர் பொருட்களையும் முடி இரத்தம் மற்றும் அதனின் புகைப்படத்தையும் வைக்க வேண்டும். கூடவே சிண்டோராவுக்கு யார் காணிக்கை தருகிறார்களோ அவர்கள் ஒரு புத்தகம் முழுக்க காணிக்கையாக்கப்படும் உயிரினை வேண்டுவது போல் 3333 தடவை எழுத வேண்டும். அவ்வாறெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் வேண்டும் ஒரு பெரிய விஷயத்தை நினைத்து கொண்டு கொடூரமாக மரணிக்க வேண்டும். ஆனால் மரணத்திற்கு பின்பு அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். இருப்பினும் இறந்த பின்பு எப்படி என்ற கேள்வி எழுந்தால் மிகவும் சுலபம். இறப்பவரின் உயிர் அவர் விரும்பும் இன்னொரு உடலுக்குள் நுழைந்து கொண்டு அவர் விரும்பியதை அடையலாம். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் சிண்டோரா தருவாள். எனினும் புனித காணிக்கையாக தரப்பட்ட மற்றொரு ஆன்மா இறுதியில் சித்தம் கலங்கி உயிரை விட வேண்டும். அதை அந்த சிண்டோரா ஆக்கிரமித்து கொண்டு தனது சக்தியை மென்மேலும் விவரித்து கொண்டே போவாள்.
இது தெரிந்து கொண்ட ஆதிகாலத்து மனிதர்கள் அந்த தோல் பையை யாருக்கும் கிடைக்காதவாறு ஒரு குகையில் மறைத்து வைத்திருந்தார்களாம். அது தெரிந்து கொண்டு எப்படியோ அதை தேடி எடுத்துவிட்ட ஒருவன் பல தலைமுறைகளாக அதனை பயன்படுத்திவிட்டு ஒரு எல்லையில் அந்த பையை ஏலத்தில் விட்டுவிட்டான். அப்பொழுது அதை வாங்கிய நபரிடம் அவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள், இது ஒன்றோ அழகுக்கு வாங்கி வைக்கிற பழைய கலைப்பொருள் இல்லை, இந்த பை சிண்டோராவின் மரண வேட்கையை குறிக்கிது. நீ அதுக்கு தேவையான பாவத்தீனியை போடலேனா அது உன்னையே முழுங்கிடும் என்று சொல்லிவிட்டு சென்றவன் அந்த பையை விற்ற அந்த இரவே காரில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான். அதை வாங்கியவனோ அதன் மீது உருவான பயத்தினால் அடுத்தடுத்து வேறு வேறு நபர்களுக்கு கைமாற்றத் தொடங்க அந்த பை இறுதியாக இந்தியாவில் வந்துதான் சிக்கியிருந்தது. நொடியில் அதை கிரகித்து கொண்ட ஆக்னஸ், நான் சொல்றது கேளு ரான்சன் என இழுக்க, ஆக்னஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று தன்மானத்தை விட்டு கெஞ்சினான் ரான்சன். செத்துப்போன டைசி யாரோ ஒரு ஆளாக இருந்திருந்தால் கூட அவனுக்கு இவ்வளவு தூரம் பாதிப்பிருந்திருக்காது. ஆனால் அவளோ அவன் வில்லா வரை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பால் உணர்த்த முயன்று அதை தான் புரிந்து கொள்ளாமல் போய் அநியாயமாக கொன்றுவிட்டோம் என்ற எண்ணியவன் தமக்கையிடம் இப்பொழுது கெஞ்சி நிற்க அவளுக்கோ பயம்தான். இந்த வேளையில் பயம் பதட்டமெல்லாம் இருந்தால் சாவு நிச்சயம். இருப்பினும் அதையே காட்டிக்கொண்டிருந்தால் மீடியமாக இருக்க முடியாது என்பது காலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்க ஆக்னஸ் தம்பியை வேண்டாத பார்வை பார்த்து, ரான்சன் உன்னால என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது, ஏன் என்னை மேலும் மேலும் சோதிக்கிற, ஆக்னஸ் ப்ளீஸ் நான் இறுதியே நம்புற ஒரு ஆள் நீ மட்டும்தான். உனக்கு தான் சிண்டோராவை பற்றி எனக்கு முன்னாடி முதல்ல தெரியும். கண்டிப்பாக அவகிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழி இருந்தே ஆகணும். அது உனக்கு தெரியும்னு என் உள் மனசு கண்டிப்பாக சொல்லுது. அது உண்மைன்னு நானும் நம்புறேன் என்றவன் வீம்பு செய்வதை பார்த்து தலையில் கை வைத்த ஆக்னஸ், நீ பேசுறத வச்சு பார்த்தா அதை நீயா சொல்ற மாதிரி இல்லை. உனக்கு யாரோ என்னவோ சொல்லியிருக்காங்க. நீ என் கிட்ட எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லு, நான் யோசிக்கிறேன் என ஆக்னஸ் இறங்கி வர ரான்சன் சுருக்க கூறினான் நடந்ததை அனைத்தையும். சோ அந்த பொண்ணு சாக போறதுக்கு முன்னாடி உன்னால் அடுத்த பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்கா என ஆக்னஸ் கேட்க, அதே தான், என்னால் அவளை காப்பாற்ற முடியும்னா ஏதோ ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா நிச்சயமா, ஆனால் அந்த பொண்ணு அடுத்து சொன்ன விஷயத்தையும் பாருங்கள் பிரதர், காப்பாற்ற முடிஞ்சாலும் நீ காப்பாற்றக்கூடாது என ஆக்னஸ் புதிர்போட, அதான் ஏன்னு கேட்குறேன், ஒரு வழி இருக்கும்போது அதுக்கு நாம் ஏன் தடை போடணும், ஒரு உயிர் எதுக்கு அநியாயமாக போகணும் என்று ரான்சன் இயலாமையோடு கேட்க, ஏனா வழி இருந்தோ அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் விதி. என்ன சொல்ல வர ஆக்னஸ், எனக்கு புரியலை, எதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என ரான்சன் புரியாமல் கேட்க, அதை திகிலாக பார்த்த ஆக்னஸோ, அதை பயன்படுத்தி பார்த்தா அந்த சிண்டோரா இந்த உலகத்துக்குள்ள நிரந்தரமாக வந்துருவா என்றாள். நீ சொல்றது என ரான்சன் நம்ப முடியாமல் தடுமாற, ஆமாம், நீ அவளுக்கு உதவி பண்ணுனா சிண்டோராவை இந்த உலகத்துக்கு நீ அழைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த உலகம் அழிறதை தவிர்த்து வேற வழி இல்லை. அதுக்குன்னு ஒரு உயிரை அவளுக்கு பலி கொடுக்க சொல்கிறேன் ஆக்னஸ், பல கோடி உயிர்களுக்காக ஒரு சில உயிர் போகிறது தப்பில்லையே, மேலும் காணிக்கையாக கொடுக்கப்படுற பெண்களும் ஒன்றும் நல்லவர்கள் இல்லையே, தெரிஞ்சே மூணு சிசுக்களை கொலப்பண்ணின பாவிகள் தானே என்று ஆக்னஸ் அகங்காரமாய் கேட்க ரான்சன் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் விழித்தான். மருந்தின் அதீத நெடி நாசியில் பட்டு கண் விழித்த பல்லவி அவள் அருகே உறங்கிக் கொண்டிருந்த சமீராவையும் தீபாவையும் பார்த்து, அப்போ நான் சாகலையா, நான் உயிரோடு இருக்கக்கூடாது கூடாது என வேகமாக கையில் ஏறிக்கொண்டிருந்த ட்ரிப்ஸை பிடுங்கி எரிய போக, நல்ல வேளையாக உள்ளே வந்த கவின் அதை பார்த்து பதட்டமாய் வந்தவளை தடுத்தவன் வந்த கோபத்தை அடக்க முடியாமல் பலார் என்று அவள் கன்னத்தில் அடித்து விட்டான். ஆனால் அவள் அதை குறித்து சற்றும் வருந்தாமல், கவின் என்னை ஏன் காப்பாத்துனீங்க, சாக விட்டுருக்க வேண்டியது தானே என கத்த, உன் பிடிவாதத்துல நீ சாக பல்லவி, ஆனா எனக்கு சாக விருப்பம் இல்லை என கவினும் கத்த, அப்பொழுதுதான் அவன் கைகளை பார்த்தாள் பல்லவி. அவள் கட் பண்ணியிருந்த அதே இடத்தில் அவனுக்கும் கட்டுப்பட்டிருக்க, கவின் வாட் இஸ் திஸ் என்றவள் திக்க, இன்னுமா புரியல, இனி நீ செத்தா நானும் செத்து போயிடுவேன் என்று திகிலாக முடித்தான் கவின். கவின் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பல்லவி,
உண்மையை தான் சொல்றியா கவின் என்றாள். பொய் சொல்லியெல்லாம் ஒரு உயிருக்கு வேலி போட முடியாது பல்லவி. போகணும்னு இருந்தா அது போய் தான் ஆகும். உன்னையே பாரு, கையெடுத்துட்டு செத்துட்டா தப்பிச்சிடலாம்னு தப்பு கணக்கு போட்டேன், ஆனால் நடந்துச்சா? எங்கள் கண்ணில் பட்டு மறுபடியும் வந்துட்டல என்றவன் கோபத்தில் கத்த பல்லவிக்கு நெஞ்சு கூடு விம்பியது. கையெடுத்து கொண்ட அந்த நொடி இத்தனை நாட்களாய்ப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் போனது போல் இருக்க அந்த வழியை காட்டினாலும் ஒரு வழியாக நிம்மதி கிடைக்கப் போகிறது என்றே பெரிதாக நினைத்திருந்தாள். பிறந்ததிலிருந்தே பிரச்சனை 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 தான். சிரிப்பிள்ளையாய் இருந்தபோது பெற்றோர் இல்லை என்ற பிரச்சனை, காதலிக்கும் போதோ காதலிப்பவனே ஒழுங்காய் இல்லை என்ற பிரச்சனை, குழந்தை கிடைத்த போதும் அதை பெற்றெடுக்க கொடுத்து வைக்கவில்லை என்ற பிரச்சனை, அப்போ எதுக்குதான் இந்த வாழ்க்கை என்ற மனம் வெதும்பிய நேரத்தில் தேவையே இல்லாமல் உயிரே போகும் அளவிற்கு புதிதாய் ஒரு பிரச்சனை. இதுதான் நான் வாங்கி வந்த வரமோ? என் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காதா? கடைசி வர இப்படி தான் நான் செத்து செத்து பிழைக்க வேண்டுமா? இதுக்கு மரணமே மேல். ஆனால் அதிலும் அந்த சிண்டோராவால பிரச்சனை என்றால் என்னதான் செய்து சாவது? வாழ்வே வெறுத்து போய் சுயமாக சாவதற்கு கூட உரிமை இல்லாத இந்த ஜென்மம் எதற்காக என்று எண்ணி மருகிய பல்லவிக்கு தற்பொழுது உயிர் பிழைத்து விட்டது கூட பெரும் சுமையாக இருக்க அழுவதை தவிர்த்து வேறு வழி ஏதும் கிடைக்கவில்லை அவளுக்கு. அவள் அழுவதை காண காண கவினுக்கு கோபம் வர, நீ செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா பல்லவி? நீ போயிடுவே நிம்மதியா, ஆனால் நான் எதுக்கு சாகணும்? எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் வாழணும்னு நினைக்கிறேன்டி என்றவன் ஆற்றாமையில் சொல்ல அவன் பேச்சில் சமீராவுக்கு முழிப்பு வந்துவிட்டது. நீ சந்தோஷமா வாழு கவின், அதுக்கு என்னைய விட்டுட்டு போ, போய் சந்தோஷமா வாழு. என் தலைவிதி நான் செத்துட்டு போறேன், நீ தூரமா போயிடு, அப்படி போயிட்டாலே என்னால் உனக்கு எதுவும் ஆகாது என்றவள் பிடிவாதமாக சொல்ல, பைத்தியமாடி என கவின் தலையில் அடித்து கொண்டான். சமீராவிற்கு நடப்பதை பார்த்து கண்கள் கலங்கியது. வீட்டில் பல்லவி அறைக்குள் கையை கட் பண்ணி கொள்ள அதே நேரம் கவினின் கைகளும் தானாக அறுபட்டது. அதை பார்த்த நொடி திக்கென்று பிரம்மை பிடித்து விட்டாலும் கவின் கைகளை அழுத்தி பிடித்து கொண்டு என்ன நினைத்தானோ சந்தேகமாக உள்ளே வந்து பார்க்க பல்லவி மயங்கி போய் கிடந்தாள். எங்கே செத்தே போய்விட்டாளோ என பதறி போய் அனைவரும் அருகே ஓடினால் அவளது உயிர் போகாமல் ஒட்டி கொண்டுதான் இருந்தது. பின்பு எப்படியோ போராடி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை காப்பாற்றுவதற்குள் அனைவரது உயிரும் போய் வந்தது. கையறுத்து இருப்பதைக் கண்டு சூசைட் கேஸ் என்று டாக்டர்கள் யூகித்து விட்டாலும் தீபா தனக்கு தெரிந்த சிலரை வைத்து அமைதியாக விஷயத்தை மூடி மறைத்து விட்டாள். ஆனால் அது எதையும் உணராது சாவேன் சாவேன் என்று துடித்தால் என்ன செய்வது? இது தலைப்போகும் பிரச்சனைதான். அதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் போராடவும் செய்யாமல் சாவேன் என்பது கோழைத்தனம் இல்லையா? ஏய், உன்னைய சாக விட்டுட்டு போடின்னு போக எவ்வளவு நேரம் ஆகப்போகுது? அதுக்காகவா நான் இவ்வளோ பண்ணிட்டுருக்கேன்? நான் வாழணும் தாண்டி உன் கூட வாழணும், உன் கூட தான் வாழுவேன். நீ சாகணும்னா அதுக்கு நான் சாகணும் என கவின் கோபமாக சொன்னாலும் அவன் பல்லவியை விரும்புவதை அப்பட்டமாக போட்டு உடைக்க சமீராவே அந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கவில்லை. டேய் என்னடா என்றவள் கையை விரிக்க, என்ன என்னடா? ஆமாம், நான் பல்லவியை லவ் பண்ணுறேன் என்றவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்லிவிட, முன்னாடி டவுட்டு தான், இப்போ இவனே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான் என தீபாவும் எழ பல்லவிக்கு ஷாக் அடிக்காத குறைதான். கவின், என்ன பேசிகிட்ருக்க நீ? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை சொல்கிற? வேணா கவின், இது தப்பானது. நான் 1000 பாவம் பண்ணிட்டவ, உனக்கு நான் வேணா. நீ நல்லா வாழ வேண்டியவனடா என பல்லவி கோபமாக சொல்ல, நல்லா வாழ்வேன் பல்லவி, நீ என் கூட இருந்தா என்றவன் உறுதியாக சொல்ல, மென்டலா கவின் நீ? உன்னை நானே கொன்றுவேன், முதல்ல என்னை விட்டுட்டு போ. சும்மா கற்பனை பண்ணி வீணா செத்து போகாத. என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நான் யாரு கூடயும் சேர்ந்து வாழ்றதா இல்லை, போ இங்கிருந்து என்று பல்லவி முடிந்தவரை கோபம் கொண்டு அவனை அங்கிருந்து துரத்த பார்க்க, இங்க பாரு, உன்னைய எனக்கு முன்னாடியே பிடிக்கும், ஆனால் உனக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அது இப்போ தெரிஞ்ச பின்னாடியும் எனக்கு கவலை கிடையாது. அவன் வேணால் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னைய எப்போவுமே விட மாட்டேன். அதுக்காக நான் செத்தாலும் சரி என பிடிவாதமாக கவின் அமர்ந்து கொள்ள அதனை பார்க்க பார்க்க பல்லவிக்கு குற்ற உணர்வு கொன்று எடுத்தது. கவின் நல்லவன், எனக்காக அவன் சாகக்கூடாது, அவனை எப்பாடு பட்டாவது என்னை விட்டு போக வைக்க வேண்டும் என நினைத்து கொண்ட பல்லவிக்கு தன் உயிர் ஏன் போகவில்லை என்றே
முதலில் சந்தேகமாக இருந்தது. அந்த டைசி சொன்னது போல, நான் உலகத்திலேயே அதிகமாக நேசிக்கிற ஒரு உயிரை நினச்சிட்டு தானே விட்டேன். அது என்னோட அக்கா தான். என்ன தான் என்னை போட்டு படுத்து எடுத்தாலும் அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படி இருந்தோ நான் ஏன் சாகலை? ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி அவளை நான் அதிகமாக நேசிக்கலையா என பல வாரி யோசித்து கொண்டிருந்த பல்லவி முகத்தை வீம்பாக தூக்கி வைத்து கொண்டு அமர சமீராவும் தீபாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கவின் சொன்ன நேரம் வேண்டுமானால் தவறாக இருக்கலாம், ஆனால் அவன் எண்ணம் தவறில்லை. பல்லவியை பற்றி அத்தனையும் தெரிந்த பின்னாலும் கூட அவன் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது ஒரு வகையில் நன்மையாகவே இருக்க, பல்லவி இந்த பிரச்சினையிலிருந்து எப்படியாவது வெளிவந்து தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் பல்லவி அருகில் அருவமாய் இருந்த ஏதோ ஒன்று தனது சிவப்பன கண்களில் அவளை வெறியோடு காண, அது தெரியாமல் அமர்ந்திருந்த பல்லவி என்ன நினைத்தாலோ சட்டென திரும்பி அருகில் பார்க்க அங்கே யாரோ இருப்பது போல் உணர்ந்தாள். அதனால் காற்றில் கைகளை வீசி எதையோ தொட முயன்றவள், இங்க இப்போ என்கிட்ட என்னவோ இருக்கு என திகைப்பாக சொல்ல, அதை கேட்டு மூவர் முகத்திலும் பயம் படர்ந்தது. இங்கேயா என கவி நிழ, கண்டிப்பா என்னவோ இருக்கு, என்னால் பார்க்க தான் முடியலை, ஆனால் உணர முடியுது என பல்லவி கூறிக்கொண்டிருக்கும் போதே அது தானாக சென்றுவிட அதையும் அவள் உணர்ந்தாள். இப்போ போயிடுச்சு என்று பெருமூச்சோடு இழுத்த பல்லவிக்கு மூளையை குழம்புவது போல் இருக்க, நாம மறுபடியும் ரான்சனை பார்க்க போவோம், நான் அவர்கிட்ட பேசணும் என்று சொல்ல, நிச்சயமா என்றான் கவின். காணிக்கையாக கொடுக்கப்படுற பொண்ணுங்களோ ஒன்றும் நல்லவர்கள் இல்லையே, தெரிஞ்சே மூணு சிசுக்களை கொலை பண்ணின பாவிகள் தானே என்று ஆக்னஸ் அகங்காரமாய் கேட்க, ரான்சன் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் விழித்தான். சொல்லு ரான்சன், நான் சொல்றது ஒன்றும் தப்பில்லையே என்று ஆக்னஸ் கேட்க, ரான்சன் குழப்பமாய் நெற்றியில் கை வைத்தான். ஆக்னஸ், இங்க பாரு, பிறக்கும்போது எல்லா மனுஷங்களுமே நல்லவங்க தான், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நம்மளை மாத்திடுது, அதுக்குன்னு சாக விட முடியுமா என்றவன் நிதானமாக கேட்க, அப்போ அதே சந்தர்ப்ப சூழ்நிலையால தானே நானும் இந்த நிலைக்கு மாறினேன், ஸோ என்னைய மட்டும் ஏன் நீ கடைசி வரை மன்னிக்கவே மாற்ற என ஆக்னஸ் கேட்க, ஆக்னஸ் நம்மளை இந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு வராத, எனக்கு உன் பேச்சு பிடிக்கலை என ரான்சன் கோபமாக சொல்லிவிட, பிடிக்காத நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும் என்று பதிலுக்கு கோபமான ஆக்னஸ், நான் வந்திருக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டு கிளம்ப, முட்டாள்தனம் செய்துவிட்டோம் என்று நொந்து போனான் ரான்சன். ஆக்னஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்றவன் மேலே சொல்ல சொல்ல கிளம்பிவிட்ட ஆக்னஸ் சர்ச்சுக்கு வெளியே வர ஆரம்பிக்க, அக்கா நில்லு என்றான் ரான்சன் சத்தமாய். அவனின் அக்கா என்ற விழிப்பு ஆக்னஸின் பழைய நினைவுகளை தட்டி எழுப்ப சட்டென நின்றவள் மெதுவாய் திரும்பி, எதுக்கு ரான்சன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற, உன்னால் என்ன பண்ணாலும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுடா என சொல்லி பார்க்க, ஆக்னஸ் கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் என ரான்சன் பாவமாக சொல்ல, அவளுக்கு தம்பியை தோற்க விட மனம் வரவில்லை, ஆனால் இதில் ஒன்றும் செய்ய முடியாதே என தடுமாறியவள், இங்கே பாரு ரான்சன், அந்த பொண்ணு தப்பிக்க ரெண்டு வழி இருக்கு, ஆனால் ரெண்டுமே ஆபத்து தான் என்று யோசித்து சொல்ல, என்ன அது என்றபடி ரான்சன் முன்னே வந்தான். ஒன்று அவளை மாட்ட வச்ச அந்த தோல்பை, அதை வேற யாராவது ஒரு ஆளை தொட வச்சா காணிக்க ரெண்டா பிரியும், அந்த பொண்ணை துரத்துறவ இன்னொரு ஆளையும் துரத்த ஆரம்பிப்பா, ஆனால் சாக போகிறது என்னவோ ஒரு ஆள் தான் என ஆக்னஸ் சொல்ல ரான்சன் முகத்தில் திகைப்பு. ஆக்னஸ் நீ சொல்றபடி பார்த்தா அந்த பையத்தொட்ட ஆளும் சாக வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நான் தான் சொல்கிறேனே, காணிக்க ரெண்டா பிரியும், அதில் யார் விக்கோ அவங்க முதல்ல சாவாங்க, இன்னொருத்தவங்க தப்பிச்சிடுவாங்க என்றவளை நம்ப முடியாமல் பார்த்தவன், அப்போ கவின் பல்லவியை விட்டு தூரமாக போனாலும் தப்பிக்க முடியாது என்று அறிந்து கொண்டவன் தான் அவர்களிடம் தவறாக சொல்லிவிட்டோம் என்று மேலும் நொந்து கொண்டு, சரி இன்னொரு வழி என வினவ ஆக்னஸ் இழுத்து மூச்சை விட்டவள், இதை இந்த உலகத்தில் யாருமே பண்ணதில்லை, இது சரியாக வருமானு கூட உண்மையாக தெரியலை, ஆனால் இப்படி ஒரு வழி இருக்கு என இடைவெளி விட்டவள். அந்த சிண்டோராவுக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றினப்பவே மூணு குழந்தைகள் பிறந்துச்சான், ஆனால் அவ அந்த மூணு உயிர்களையும் அதிக சக்திக்காக அநியாயமாக கொலை பண்ணிட்டா,
அதை பார்த்து வெகுண்ட இந்த பிரபஞ்சத்தின் சக்திகள் அவளுக்கு ஒரு சாபம் கொடுத்துச்சு. அதில் தான் அவளோட ரூபத்தை இழந்தா. அதன்படி மூணு குழந்தைகளை கொல்ற பெண்களோட மரணத்தையும் உணவாக கொள்ள ஆரம்பிச்சா. ஆனால் அவளுக்கு எப்போதும் தேவை ஒரு ரூபம், விச் மீன்ஸ் ஒரு பாடி என்று ஆக்னஸ் நிறுத்த, யூ மீன் ஹியூமன் பாடி என ரான்சன் நம்ப முடியாமல் கேட்க, ஆமாம், அவளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுற எந்த பொண்ணும் தப்பிக்கிறதில்லை. அவங்க எல்லாருக்கும் சிண்டோராவை பற்றி தெரிஞ்ச உடனேயே ஆன்மாவை காப்பாற்றிக்க மரணத்தை கையில் எடுத்துடுறாங்க. இருப்பினும் எந்த ஒரு பெண் மரணத்தை ஒதுக்கி சிண்டோராவை தன்னோட உடலுக்குள்ளே அழைச்சி அவளை தனக்குள்ள ஒன்றா மாற்றிக்கிறாங்களோ அவங்க சாவில் இருந்து தப்பிக்கலாம். ஆனால் அப்படி மட்டும் நடந்துட்டா உலகம் அழிகிறது நிச்சயம் என ஆக்னஸ் சொல்லி முடிக்க சர்ச்சில் விடாமல் மணி அடிக்க தொடங்கியது.